ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபிங்க. நம்ம ஆஃப்டர்நூன் ரைஸ்க்கு பதிலாக இந்த ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேர் வந்து க்யூனா, ஒயிட் க்யூனா. இதுலேயே ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது, ஆனால் இதுதான் பெஸ்ட்டுங்க வெயிட் லாஸ்க்கு. அதனால் நீங்கள் இப்படி இதையே சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து கலர்ஸ் ரொம்ப கம்மி, அதை விட நல்ல ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறையாவே இருக்குது. ஸோ இது எனக்கு வந்து டாக்டர் கீதாங்கிறவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு 2 kg வரைக்குமே எனக்கு இது நல்லா ரெடியூஸ் ஆணுச்சு. ஆஃப்டர்நூன் இதை எடுத்துக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் வேறு எடுக்கிறேன், அது இன்னொரு ரெசிபியாக நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது ரெண்டும் எடுக்கும்போது வித்தின் 5 days உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியுது. ஸோ அதனால் இது இன்றைக்கி நான் போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில். ஸோ இது வந்து 1:2 தாங்க நமக்கு. நம்ம ஜீரக சம்பா அரிசியெலாம் எப்படி வேக வைக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்டு தான். ஸோ இதில் ஒரு கப்பு எடுத்து 2 cup அளவு தண்ணியில் நான் இதை வேக விட போகிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு 5 நிமிஷம் வந்து நான் கொஞ்சம் சோக் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த ரைஸ் நீங்கள் இதை பாருங்கள். ஸோ நான் 1 cup எடுக்கிறேன். 1 cup எடுத்தாவே எனக்கு 4 நாள் தாராளமாக வருங்க. நான் உங்களுக்கு எடுத்து முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லிங்க. இந்த 1 packet மட்டுமே உங்களுக்கு வந்து 450 something வந்துச்சு. இங்கே இருந்தது பாருங்கள் ரேட்டு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்குதுங்கிறத பொறுத்து நீங்கள் பார்த்துக்கங்க. நான் 1 cup கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருக்கேன், எனக்கு இதுவே ஜாஸ்தி வரும். ஸோ இப்போ இதை எடுத்து நான் இதில் போட்டு ஒரு 5 minutes எந்த வாட்டர் வேணாலும் வச்சு சோக் பண்ணிக்கோங்க. சோக் பண்ணதுக்கப்புறமா இந்த வடிகட்டுறதை வச்சு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவேன். ஒரு 1-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணுறது இந்த வடிகட்டுறதுனால வாஷ் பண்ணிக்கோங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு எடுக்கிறதுக்கு கேமரா ஸ்டிக்கிங் கவையில் இல்லை. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்படியே காட்டுறேங்க. இதை நான் ஒரு டேப் வாட்டரில் ஒரு 5 minutes நல்லா சோக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் நான் அதை ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா இது 1-லேருந்து 3 தடவை நான் நல்லா அலசிக்க போகிறேன். ஸோ அலசிட்டு உங்களுக்கு நான் வேக வைக்கும்போது காட்டுறேன். இந்த வடிகட்டுறது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வடிகட்டுறதுக்கு. மற்ற எது எடுத்தீங்கனாலும் லேட் ஆகும். இது கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இதை நான் இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நேரம் அது ஸ்ட்ரைன் ஆகட்டும்ங்கிறதுக்காக நான் அப்படி பிடிச்சிருக்கேன். ஸோ குக்கர் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா கொஞ்சம் அடி கனமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் சேஃபு, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் 1 cup எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் ஒரு 2 cup அளவுக்கு தண்ணி விடுறேன். ஸோ 2 cup வந்து போதுமானது, அதுக்கு மேலே இதுக்கு தேவைப்படாது. 1:2 தான் அதோடய ரேஷியோ. நீங்கள் இந்த லெவல் வச்சுட்டு நீங்கள் வந்து ரைஸை போட்டு சும்மா வெறும் தட்டு போட்டு நான் மூடி வைக்க போகிறேன். எதுவும் இது போட போகிறதில்ல. லிட் வந்து குக்கரோட லிட்டு நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை நான் போட்டு ஒரு கலரு கலரிட்டு உப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா அதில் கம்மியாக சேர்த்தாவே நிறையா உங்களுக்கு தெரியும். இந்தளவு உப்பு போதும். 1 1/2 spoon அளவுக்கு இந்த உப்பு எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் சால்ட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அதை நான் போட்டேன். இதை போட்டு நான் ஒரு கலரு கலரிட்டு நான் வெறும் விட்டு போட்டு உங்களுக்கு மூடிட்டு சொல்கிறேன். இப்போது இதில் நான் போட்டேங்க உப்பு போட்டு சின்ன அடுப்பில் மாற்றிக்கிட்டேன். சின்ன அடுப்பில் வச்சு சிம்மிலேயே வச்சுருக்கேன். நான் இதுக்கு ஆர்டினரியாக ஒரு லிட்டு போட்டு தான் விட போகிறேன். குக்கரோட லிட்டு யூஸ் பண்ணல. இதில் சிம்மில் அது அப்படியே ஒரு 20 minutes 15-20 minutes வந்து இது இதுலேயே வேகட்டும். சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன் அடுப்பு. இது போருங்க. இதில் 20 minutesக்கு அது 15 minutes கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கணும் ரைஸு. அது வந்து கொஞ்சம் நல்லா கண்ணாடி மாதிரி தெரியும், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சிருச்சுனாவே அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. ஒரு 15 minutes கழித்து நான் லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் வச்சு எக்ஸாக்டாக 10 minutes ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். நல்லாவே வெந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 4 minutes 4-5 minutes தாங்குங்க இந்த வாட்டரை இது வர்றதுக்கு. ஏன்னா சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போவே நல்லா வெந்த மாதிரியே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இன்னும் ஒரு 4 minutes கழித்து நம்ம பார்க்கலாம். மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இப்போ இது நல்லாவே 15 minutes ஆயிடுச்சுங்க. சூப்பராக வெந்துருச்சுங்க, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுங்க. ஸோ கீழே நல்லா அடிப்பிடிக்காமல் நீட்டாக வந்துருச்சு. நான் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக வந்துருச்சு. இதாங்க இதோட கன்சிஸ்டன்சி. ஸோ இதோடு நீங்கள் என்னெல்லாம் சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோடையே நீங்கள் வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சவுச்சவ், சுரக்காய், பாட்டில் கார்டு எல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி இதிலேயே ஒரு கிரீன் சில்லி, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஒரு கார்லிக்கு போட்டிங்கன்னா
ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை எப்படியே செஞ்சு ப்ளைனாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இதிலே நான் வந்து இந்த 4-5 days நான் அப்படியே வச்சுருவேன். ஒரு நல்ல சில்வர் கண்டெய்னரில் இது ஆறுனதுக்கப்புறமா அதை நான் போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு எப்போ எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த லெவல் நான் எடுத்துக்குவேன். இப்போ இதிலேருந்து நான் 1 cup அளவுக்கு நான் இன்றைக்கி என்னோடய குவான்டிட்டிக்கு எடுத்துக்கிறேங்க. இது இவ்வளோதாங்க சாப்பிட முடியும். கரெக்டாக சொல்லணும்னா இந்த அளவு தான் சாப்பிட முடியும். இதுக்கு மேலே கண்டிப்பாக சாப்பிட முடியாது. இதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இதை வந்து நான் அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் ஜார் இருக்கு இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு அதில் போட்டு ஆறினோடனே நான் எடுத்து சேவ் பண்ணிடுவேன். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ளைனாக செஞ்சுட்டு என்ன சப்ஜி நான் செய்கிறேனோ அந்த சப்ஜியை வந்து இதில் ஆட் பண்ணிக்குவேன். நான் இன்றைக்கி வந்து சௌச்சோ கூட்டு வச்சுருக்கேன், அதனால் இதை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வெயிட் குறைஞ்சது போதும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், சப்ஜியோடு ஆட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வேணும் இன்னும் நல்லா குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுலேயே டைரெக்டாகவே போட்டு வேக வச்சு எல்லாம் செய்யுங்க. அதை நான் இன்னொரு டிஷ்ஷில் நான் போட்டு காட்டுறேன். இதில் வந்து நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே நான் சாப்பிட்டுக்குவேங்க. ஏன்னா இதுலேயும் சால்ட்டு எல்லாமே காரம் எல்லாமே வந்துடும். ஸோ இதுதான் என்னோடய லஞ்சு. இந்த அளவுக்கு மேலே உங்களால் எடுக்க முடியாது. ஒரு ஒன்றுலேருந்து ஒரு 1 to 2 times வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து நல்ல பசி தாங்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அது இன்னும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டோடது போடுறேன். நார்மல் ப்ரோட்டீன் ஷேக் எடுத்தால் கூட 3 hours தான் உங்களுக்கு வந்து அந்த பசியை வந்து கட்டுப்படுத்தி வைக்கும். பட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 4.5 hours கொஞ்சம் கூட பசியே எடுக்காது. ஸோ அந்த டிஷ்ஷை நான் அடுத்ததாக போடுறேன். அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை நான் லஞ்சுக்கும் எடுப்பேன். ஈவினிங் வந்து என்னோடய இஷ்டம்தான். ஆனால் மேக்ஸிமம் 6:30 முன்னாடியே நான் முடிச்சுடுவேன். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, ஏர்டைட் கண்டெய்னர். இது ஆறுனதுக்கப்புறமா இது இதில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ என்னோடய லன்ச் டைமுக்கு ஒரு பிஃபோர் 1 hour முன்னாடி எடுத்து இதை லைட்டாக ஹீட் பண்ணிக்குவேன். எப்போவுமே கெட்டு போகாதுங்க, 1 week வரைக்குமே தாராளமாக தாங்கும். ஏன்னா நான் வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே இதில் சேர்க்கலை, ராவாக தான் பாயில் பண்ணியிருக்கேன். அதனால் இது ரொம்ப கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.